அதெல்லாம் பார்த்து ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்கு 10 வருஷம் ஆயிரும்னு நினைச்சோம். இவங்க இப்பவே காமிச்சதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி படலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போல்டா இருக்காங்க சினிமா. யாரும் தப்பு கரெக்ட்னு சொல்லல. எல்லாரும் கத்துக்கிட்டு மேல வரணும் அப்படிங்கறத முன்னாடி வச்சாங்க. அதே அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோ டிஸ்கஷன் இது படம் கிடையாது. படம் பார்த்துட்டு உங்களுக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் தான் வந்துட்டு படம். யார் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம் தேவைதான்ற விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. தேவையான படம் தான் நம்ம ஊருக்கு. ரஞ்சித் அண்ணா ஒரு 10 படம் எடுத்தா இன்னும் ஒரு 1000 பேர் ஜாதி வச்சு இறக்கில் இறங்கி வருவாங்க. அவர் படம் எடுக்கிறது 100 பேர் 100 பேர் இறங்கிட்டு தான் வருவாங்க. அது நல்லது தான், தப்பு கிடையாது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரெல்லாம் எல்லாரும் ஈக்குவல்னு நினைக்கிறோன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதை பார்க்கணும். ஜெண்டராக யாரும் வந்து கீழே கிடையாது, எந்த ஜாதியும் கீழே கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து வெளிநாட்டில் எல்லாமே வந்துருச்சு தான். இங்கே தான் புதுசு. இதெல்லாம் வந்து காட்டினா தான் எல்லாமே நார்மலைஸ் ஆகும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஆர்ட் ஓரியன்டான படம் தான். ரொம்ப ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமாம், எந்த கான்வர்சேஷன்? ஆமாம், இல்லை அந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து 100 பேர் பேசினா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே பேசிட்டே இருந்தால் தான் யாருக்கு எது கரெக்டு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் புரியும். கண்டிப்பாக பார்க்கலாம். அது வந்து ஏ போட்டிருக்குன்றதுக்காக ஃபேமிலி பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களே கேளுங்க. இப்போது வந்து சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான படம். இந்த மாதிரி படம் வந்ததே இல்லை. இப்போது வந்து இந்த ஜென்ரேஷன் இந்த சொசைட்டியில் வந்து எப்படி எல்லாமே நடந்துட்டுருக்கு அதெல்லாம் பார்த்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு 10 வருஷம் ஆயிரும்னு நினச்சோம். இவங்க இப்போவே காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போல்டாக இருக்காங்க. சினிமா ரொம்ப வரவேற்க வேண்டிய ஆட்டம் தான். கண்டிப்பாக நிறைய பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சாரி, ஆ ஆமாம், நிறைய இல்லை நிறையாவே இது பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அவங்க ஒரு ஒரு கேரக்டர் வந்து நம்மளை மாதிரி நார்மலான பீப்புள் தான். ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரொம்ப அந்த வோக் கல்ச்சர் எல்ஜிபிடி ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் பாயிண்ட்டையும் படத்தில் காமிச்சிருக்காங்க. யாரும் தப்பு கரெக்டுன்னு சொல்லலை. எல்லோரும் கற்றுக்கிட்டு மேலே வரணும் அப்படிங்கிறத முன்னாடி வச்சாங்க. அதே அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஃபேமிலிஸ் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். அந்த அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோமான்னு எனக்கு அது எனக்கு தெரியல. வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லா மாதிரியான ரிலேஷன்ஷிப் நடுவில் இருக்கிற அந்த பாலிட்டிக்ஸ், அதாவது லவ் வந்துட்டு எப்படி பொலிட்டிக்கலாக எப்படி அது வந்துட்டு இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப நுணுக்கமாக எடுத்திருக்காங்க. இது வந்துட்டு நிறைய பேர் பேச மாட்டாங்க. இந்தமாரி டாப்பிக்கில் வந்துட்டு இவ்வளோ இன்டீரியராக போய் பேச மாட்டாங்க. நல்லா ஸ்பேஸ் எடுத்து ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து எப்படி மொதல் சீன்லேயே வந்துட்டு ஒரு லவர் ஸ்கூலில் இருக்கிற எப்படி சொல்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஆரம்பிக்குமே படம். அதனால் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க படம். பொலிட்டிக்கல் வியூ இன் லவ் அந்த மாரி தான் இருக்குது. அதான் இன்னமும் இப்போது எப்படி சொல்கிறது எல்லா வகையான லவ் இருக்குங்களே. இப்போது ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கு வருது, பையனுக்கும் அந்தமாரி பொண்ணுக்கு வருது. இதை பற்றி எந்த எல்லா படத்துலையும் எப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு பாட்டை தான் காமிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் எடுத்து பேசினா நல்லா புரியுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். உரையிலேன் அதான் படம் வந்து ஒரு டிஸ்கஷன். இது படம் கிடையாது. படம் பார்த்துட்டு உங்களுக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் தான் வந்துட்டு படம் நல்லா எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு ஒரு படம். உண்மையிலுமே சொல்ல போனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் கப்பிள்ஸுக்கு எல்லாருமே பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு லவ்வை எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வை வந்து நாடக காதலாக மற்ற இதுவும் இல்லாமல் எப்படி காட்டணுமோ அதுமாரி காட்டணும். இது உண்மையிலுமே நல்லாயிருக்கு படம். பாரஞ்சு தன்னைக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்தமாதிரி நிறைய படத்தை இது பண்ணணும். ஒவ்வொரு ஆக்டருமே மனசில் இருக்காங்க. அப்படி தான் இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. சும்மா சொல்லணுன்னு நான் சொல்லலை, எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் கமெண்ட்டும் வந்து அவங்க சொல்ல போகிறாங்க. படம் உண்மையில சூப்பராக இருக்கு. பொலிட்டிக்கல்னா படத்தில் இது இருந்தால் தானே பிடிக்கும். பாரஞ்சித் அண்ணா படத்தில் பொலிட்டிக்கல் என்னன்னா எப்படி உண்மையிலுமே அழகாக காட்டியிருக்காரு. அந்த அழகு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் நகர்கிறது நல்லாயிருக்கு. எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. யாருமே குறைன்னு சொல்ல முடியாது. கலையான பர்ஃபார்மன்ஸு, ஹீரோவாக இருந்தாலும் சரி, ஹீரோயினியாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஒவ்வொரு ரோலாக இருந்தாலும் சரி நல்லா காட்டியிருக்காங்க. இதுதான் எனக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கு. எல்லாருமே அவங்களோட கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஓகே.
நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது ஆ நல்லா இருந்தது ப்ரோ. தேவையான விஷயம் தான். இப்போ எல்லாமே நார்மல் தானே. ஒரு பையனும் பையனும் லவ் பண்ணால் தப்பு இல்லை. லவ்ன்றது நார்மல், அதை தான் காமிச்சிருக்காங்க. யார் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், தேவைதான்ற விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. தேவையான படம் தான் நம்ம ஊருக்கு. ஆ பொலிட்டிக்கல் லவ் பற்றிலாம் பொலிட்டிக்கல் தேவையான இடத்துல பேசியிருக்காங்க. லவ்ன்ற ஒரு விஷயம் நார்மல், அது மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் தேவை. ஒரு பையனும் பையனும் லவ் பண்ணாலும் லவ் அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கலாம். வாவ் ஃபேக்டர் வந்து கிளைமேக்ஸும் நல்லா தான் இருந்தது, இன்டர்வல் பிளாக்கும் நல்லா இருந்தது, ரெண்டுமே நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. யாரும் ஒத்தர்னு பர்டிகுலராலாம் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கலை எல்லாருமே, காளிதாஸ், துஷாரா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு மற்றவங்க பேர் தெரியல, தெரிஞ்ச பேர் வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பிடிக்கணும் இல்லை, பார்க்க ஆரம்பிக்கணும் இல்லை, பார்த்தா தானே பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கல அது அவங்களோட கைட்டீரியா, பட் படம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. லவ் ஸ்டோரி வந்து புதுவிதமாக இருந்துச்சு. எப்படின்னா வந்துட்டு இந்த கேஷ்லெஸ் ஜென்ரலைஸ்ன்ற லவ் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்னென்னா இந்த நாடக கதல் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப சுக்குனதாக அழகாக ஒடிச்சு எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான இது வந்து பா ரஞ்சித்துக்கும் அவங்களோட டீமுக்கும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு படம் மேலே மேலே கொடுத்துட்டே இருக்கணுன்ற வேண்டிக்கிறேன் ரஞ்சித்துக்கு. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆழமான பதிவு. கிராம சைடில் அது ஜாதி பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். செருப்பு மட்டும் கழுத்தில், மற்றபடி அடிச்சிட்டாப்ல. என்ன பேச மச்சா, காலேஜ் சார் நல்லா படம் பண்ணியிருக்காரு ஜி. காலேஜ் சார் நல்லா ரொம்ப மாசம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அந்த இதை பற்றி வந்து கேஸ்டை பற்றி தான் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ்ட் இது ரொம்ப நல்ல படம். இதோட இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதேமாரி வந்துட்டு நம்ம அண்ணன் பேர் தெரியல சரியா எனக்கு, அந்த அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஜாதி வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க முக்கால்வாசி எல்லாருமே. ஒரு ஜாதி அந்த அரசியல் இந்த இது பண்ணோட அது பண்ணுறது ஆணவக்கள் எல்லாமே ஒரு அரசியல் தான் எல்லாமே. அவர் வந்து இந்த ஜாதி அரசியல் பண்ணுறது இந்த படத்தில் காட்டுறா போல். அது நல்லது தான் எல்லாமே. இப்போ இந்த ஜாதி மக்கள்லாம் என் ஜாதி தான் ஓட்டு போடணும், அந்த ஜாதியில் அந்தவங்களாம் ஓட்டு போ அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஜாதியே இல்லாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாமே. அரசியல் தெளிவாக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்குமே. இந்த ஜாதி ஆளுங்க இந்த ஜாதியில் தான் ஓட்டு போடணும், அந்த ஜாதியில் அந்த ஆளுதான் ஓட்டு போடணும் அப்படி இருக்கக்கூடாது. நேர்மையாக கரெக்டாக எல்லாருக்கும் ஓட்டு போட்டு போயினா அவ்வளோதான். கேஸ்ட் 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 பார்க்கக்கூடாது. எல்லாமே இன்னும் கொஞ்சம் காலம் தான், அதுக்கப்புறம் எல்லாம் மாறதா போகுது. அஞ்சு தானே இன்னொரு பத்து படம் எடுத்தால் இன்னொரு 1000 பேர் ஜாதி வச்சு இறக்கையில் இறங்கி வருவாங்க. அவர் படம் எடுக்கிறதுக்கு 100 பேர் 100 பேர் இறங்கிட்டு தான் வருவாங்க. அது நல்லது தான், தப்பு கிடையாது. லவ் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி அவர் பார்க்கக்கூடாது. லவ் மனசு உண்மையாக இருந்தால் லவ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ வந்து எங்கள் அப்பா அவங்க அப்பாலாம் ஜாதி பார்த்து என்ன ஜாதி அது அப்படி இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, மாறினே வருவாங்க. ஓகே பண்ணுப்பா, தப்பு கிடையாது. ஆனால் இந்த பட்சத்தில் என்ன காட்டினாங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து நான் இந்த பொண்ணு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஓகேவா, மோஸ்ட்லி தப்பு. ஓகே. ஆனால் காளிதாசன் நல்லா பண்ணிக்கிறாரு. அப்புறம் பொண்ணு கேரக்டர் செம்ம, மாசு பொண்ணு கேரக்டர் செம்ம, ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிக்குது அவங்களால். நல்லா ஆக்டிங் பண்ணிக்கிறாங்க நல்லா. அதேமாதிரி நல்ல ஒரு இந்த ஆக்டிங் ப்ளஸ் வந்து இந்த மேக்கப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் சூப்பராக இருக்குண்ணா. ஜெண்டரை பொறுத்து, காசு பொறுத்து, இந்த இதை பொறுத்தெல்லாம் வரதுக்கு பேர் காதல்ல. ஒருத்தருக்கு மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரதான் லவ். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, எல்ஜிபிடிக்யூ பற்றி இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே இருக்க லவ் பற்றியும் நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. எல்லாருமே ஃபேமிலியோடு பார்க்கலாம். புரியல, எல்லாம் லவ்ன்றது இவங்க மேலே தான் வரணுன்ட்டு இல்லை, எல்லார் மேலேயும் வரலாம். இவங்களுக்குள்ளே தான் வரணுன்ட்டு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ திருநங்கைகளுக்குள்ளேயும் ட்ரான்ஸ் உமன் இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயும் லவ்னு இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், அவங்கள எப்படி கால் பண்ணணும், ஒருத்தர் தப்பு பண்ணுவாங்க அவங்களுக்கு திருந்ததுக்கு நம்ம வாய்ப்பு தரணும், அவங்க இந்த மாதிரி அவன் தப்பானவனு அவங்க வந்து ஒதுக்கிடவும் கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அவங்களோட மூவி பார்க்குறேன். ஸோ நல்லாயிருக்கு, படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு, டைலாக் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக அப்படிலாம் சொல்லவே முடியாதுன்னா எல்லாருமே பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலி தான் பார்க்கணும். ஏன்னா ஆணவ கொலைகள் அங்கே தான் நடக்குது, அவங்க தான் ஃபஸ்ட்டு இதை வந்து புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதை வந்து அவங்க பார்க்கணும், இல்லைன்னா இந்த யங் ஜென்ரேஷன் பார்த்துட்டு அவங்களுக்கு கன்வே பண்ணணும். அதுதான் ஹீரோயினும் இல்லைங்க இதில், இந்த படத்தில் இருக்க எல்லாருமே ஹீரோயினா, எல்லாருமே ஹீரோஸ் தான். எல்லாருமே ஒவ்வொரு பாட்டு வந்து அவங்க இப்போ ப்ளே பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி படம் வந்து சூப்பர் தான். தேங்க்யூ.